பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக சார்பில் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நடைபெறுகிறது. அண்ணா பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை தியாகராய நகர் தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டம் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். சொத்துவரி, மின் கட்டணத்தை தொடர்ந்து குடிநீர் வரியையும் உயர்த்தும் சென்னை மாநகராட்சி. மக்கள் தலையில் இடிமேல் இடியை இறக்கும் விடியா திமுக அரசு. சென்னையில் அதிகளவில் குழந்தைகளுக்கு காய்ச்சல். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை, அரசு ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றில் படுக்கைகளுக்கு பற்றாக்குறை. ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறும் திமுக அமைச்சர். பேச்சில் உள்ள வேகம் செயல்பாடுகளில் இல்லை என மக்கள் விமர்சனம். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. தாம்பரம் அருகே பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற ரவுடியின் சகோதரர் திருமணம். ஸ்டாலினின் கையில் உள்ள காவல்துறையின் அவல நிலை. தாம்பரம் மாநகராட்சியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள், குப்பைகள் நிறைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சாலை வசதி செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி மறியல் போராட்டம். திமுக சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதம். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் வராததால் நோயாளிகள் கடும் அவதி. கடுமையான கூட்ட நெரிசலில் காத்து கிடந்த அவலம். நெல்லையில் மந்தகதியில் நடைபெறும் கழிவுநீர் கால்வாய் பணிகள். கடைகளை திறக்க முடியாமல் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. கோக்ரா படை விலகல் மூலம் லடாக் எல்லையில் ஒரு பிரச்சினை தீர்ந்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. வெஸ்ட்மின்ஸ்டர் அபேவில் வைக்கப்பட்டுள்ள ராணி எலிசபெத்தின் உடல் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் காத்திருந்து பொதுமக்கள் அஞ்சலி. கீவ் நகரில் விபத்தில் சிக்கிய யுக்ரைன் அதிபரின் வாகனம். ஜெலன்ஸ்கிக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. செர்பியாவில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வினேஷ் போகத்துக்கு வெண்கலம். உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார்.